Hey, what's up, fam? So, now we're going to go to Fipola exclusive find and cafe. So, if you have a special event, Fipola. You can see what the name is. Fish Poultry Lamb. That's why I said Fipola. That's why I said Sunday, I'm going to chill with my friend. The ambient is super. They have a dining room. It's super. So, let's see what's going on. Friends, இங்க பார்த்தனா prices வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க நான் வந்து நான் சாப்ட டிஷஸ்ோட prices நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கண்டிப்பா அங்க பாத்துக்கோங்க நீங்க எல்லா prices அப்புறம் பார்த்தனா இது ஒரு ரொம்ப நல்ல ஹேங்கவுட் பிளேஸ் உங்க गर्ल फ्रेंड फ्रेंड्सோட எல்லாம் ஜாலியா chill பண்ணலாம் வந்து families கூட வரலாம் ஒரு நல்ல place to hang outங்க chill 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 vibes தான் full Some ambience guys சூப்பரா இருக்கு அப்புறம் வந்து நான் உள்ள வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்டோம் உடனே எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இது பண்ணிட்டாங்க இது பார்த்தோம்னா இது பேர் வந்து கிராப்ஸ்டிக் ஆம்லெட்டா இதோட வந்து ஜமைக்கன் வெஜ்ஜீஸ் அப்புறம் வந்து சீஸ் அப்புறம் இந்த பிரெட் தந்திருக்காங்க டோஸ்டட் பிரெட் அப்புறம் இது பார்த்தோம்னா வந்து க்ரஸ்டட் சிக்கன் சொல்லிட்டு தந்திருக்காங்க வித் சம் பொட்டேட்டோ வெஜ்ஜீஸ் ஸோ வந்து பார்க்கவே செம்மையாக இருக்குது இந்த சாஸ்லாம் போட்டு வேற லெவலில் சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட்டு க்ரஸ்டட் சிக்கன் ட்ரை பண்ணலாம் ஓ அப்படியே ஒரு சிக்கன் பீஸ் மாதிரி இருக்குது மேலே வந்து ஃபுல்லாக ஸ்பைஸ் போட்டு மைனீஸ் மாதிரி போட்டிருக்காங்க சாப்பிட்டு செம்மையாக இருக்குது இதோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸ் போட்டு மேலே அந்த சாஸ்லாம் போட்டு இது பிளெயின் சிக்கன் தான் ஆனால் பார்த்தோம்னா அந்த பிளெயின் சிக்கனில் செம்மையாக இப்படிலாம் பண்ணி ஒரு ஸ்பைஸ் ஏதோ ஆட் பண்ணி மயனீஸ் போட்டு வேற லெவலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க சாஸ் ஓட தொட்டு சாப்பிட்ருவேன் வேற லெவலுண்ணா ஆஹா அந்த மாதிரி டேஸ்ட்டு சாஸ் ஓட தொட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்குது கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணணும் சிக்கனும் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க நிறைய இடத்துல சிக்கன்லாம் ஹார்டாக இருக்கும் சிக்கன் கரெக்டாக இருக்கு ரொம்பவும் சாஃப்டாக வந்த மாதிரி ரொம்ப இதாக கரெக்டாக வெகி செம்மையாக இருக்குது பர்ஃபெக்டாக ஸோ ஓகே பக்காவாக இருந்தது இதை எடுத்து அப்படியே ஒரு வாயில் போட்டுக்கலாம் என்ன இது பொட்டேட்டோ ஸோ அடுத்தது பார்த்தோன்னா கிராப் ஸ்டிக் ஆம்லெட் மேலே ஆலிவ் க்ரீன் ஆலிவ் பிளாக் ஆலிவ் இதெல்லாம் போட்டு கேப்சிகன் இதோ டொமேட்டோ இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு இது வந்து கிராப்ஸ்டிக் ஆம்லெட்டுன்னாங்க உள்ளனா கிராப்பும் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆம்லெட்டில் கிராப் இது பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கவே ஸோ இதை சாப்பிட்டு பார்த்துடலாம் பிரெட்டோட ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கிராப் தனியாக சாப்பிட்ருக்கேன் ஆம்லெட் தனியாக சாப்பிட்ருக்கேன் ரெண்டுமே சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி செம்மையாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தருது கண்டிப்பாக இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரிலாம் ஒரு டிஷ் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இதுமே நல்லாயிருக்கு சும்மா சொல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் யூனிக் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது கிராப் உள்ள அந்த கிராப் ஃப்ளேவர் இங்கே பாருங்கள் கிராப் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த ஆரஞ்ச் கலரில் மிக்சட் ஸோ கிராப்பு ஆம்லெட்லாம் சேர்த்து பக்காவாக பண்ணியிருக்காங்க நைஸ்ண்ணா சூப்பராக இருக்கு நிஜமாக கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கு இது பொட்டேட்டோ வெஜ்ஜீஸ் இருந்தாங்க இது பொட்டேட்டோ தான் பொட்டேட்டோ வெஜ் சீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தோன்னா லேம் கிளப் சாண்ட்விச் வந்துருச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கலாம் அப்புறம் பார்த்தோன்னா அது கூடவே ஒருத்தங்க வந்திருக்காங்க யார் வந்திருக்காங்க பார்த்தோன்னா ராகவ் வணக்கம் மக்களே இதுதாங்க சர்ப்ரைஸ் மை ஃப்ரெண்ட் ராகுல் நாங்கள் ரெண்டு பேருங்க சில் பண்ணலாம் சில்லாக வந்துருக்கோம் என்ன மாமே எப்படி ஃபீல் பண்ணுறோம் செம்ம ஆம்பியன்ஸாக இருக்குது நீங்கள்
கூட்டு வருவேன் எதிர்பார்க்கவே இல்லை. ஜாலியாக இருக்கு, வேற லெவல் இடமா இருக்கு. சில் 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 வைப்ஸ். சரி, இப்போ அந்த கிளப் சாண்ட்விச் நம்ம ட்ரை பண்ணுவோம். எஸ், பார்க்கவே எச்சி ஊறுது, எனக்கு எச்சி ஊறிட்டு இருக்கு. வாங்க, ரொம்பவே அப்படியே ஸ்டஃப்டாக இருக்கு. சரி, ஸ்டஃப்டாக இருக்குது பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓ, ஆலிவ்ஸ்லாம் வச்சு, க்ரீன்ஸ் வச்சு, டொமேட்டோ. இது என்னங்க, குட்டி டொமேட்டோ, பேபி டொமேட்டோ பாருங்க, பேபி டொமேட்டோ. ஓகே, சாப்பிடலாமா? வெட்டுறா வெட்டுறா வெட்டட்டா. ஐயோ, ரொம்ப இருக்குதுங்க, அப்படியே ஜூஸியாக இருக்குது. மை காட். ஓகே, வா, பார்க்கவே செம்மையாக இருக்குது. செம்ம ஸ்டஃப்புங்க, ஸ்டஃப்பாக ஸ்டஃப்பு அப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது ஸ்டஃப்பு, ரொம்ப இருக்குது ஸ்டஃப்பு. அப்படியே வெட்டும் போது அப்படியே நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்படியே வலியுது. சாப்பிட்டு பார்த்தலாம். லேம்ப் கிளப் சாண்ட்விச்னு உங்ககிட்ட சொன்னோம், ஆனால் லேம்ப்னா என்னன்னு சொல்ல, லேம்ப்னா மட்டன். மட்டன் பீசஸ்லாம் நிறையா இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சாப்பிட்டு சொல்லியானோம், செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. அப்படி இருக்குது டேஸ்ட்டு, ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணி அப்படியே உள்ளே வந்து இந்த நிறைய வெஜ்ஜீஸ்லாம், டொமேட்டோ, இன்னும் நிறையா இந்த இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபுல்லாக. இது என்ன தெரியல, இது என்னென்னே தெரில. ஆலிவ், ஆலிவ் இல்லை வச்சா பாருங்க, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வெஜிடபிள், இந்த வெஜிடபிள் பேர் கூட எங்களுக்கு தெரில. பா, அப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்க, சூப்பராக இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த சாஸ் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, இன்னும் மட்டன் நல்லா சாஃப்டாக ஆயிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், மட்டன் இன்னும் சாஃப்டாக இருக்கலாம். எனக்கு வந்து ஏன் ரொம்ப பிடிச்சதுதான், அந்த கடிச்ச உடனே அப்படியே ஜூஸியாக இருந்தது. எஸ், ஜூஸியாக இருக்குது, சாஸ்லாம் சூப்பராக இருக்குது. சாஸ்லாம் பண்ணும் வந்து செம்ம சாஃப்டாக, ரொம்ப ஹார்டாக இருக்கும், பக்காவாக இருக்குது. லேம்ப் வந்து அவ்வளோ ஒன்றும் நீ சொல்கிற மாதிரி ஹார்டாக இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இன்னும் சாஃப்டாக ஆனால் இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. மற்றபடி எல்லாம் பக்காவாக இருக்குங்க. நிஜமாகவே அந்த சாஸ் தாங்க செம்மையாக இருக்குதுங்க. அல்டிமேட் சாஸ் சூப்பர். சாஸ் உள்ளே வச்சு இந்த வெஜ்ஜீஸ், இவங்க யூஸ் பண்ண மசாலா எல்லாமே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி ஆகணுங்க. ரொம்பவே டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஏன்னா உள்ளே அந்த ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவங்க, மசாலாலாம் பக்காவாக இருக்குது. காரம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் காரமாக இல்லை, கம்மி காரமாக இல்லை, கரெக்டாக இருந்திருக்கு காரம்லாம். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எது சாப்பிட்டாலும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுன்ற, எல்லாத்தையும் ட்ரை பண்ணால் அவங்களுக்கு பில்லு எகிரிடும். நீ அகட்டு ஒரு பில்லு பாவம் இல்லை பார்க்குறேன். இல்லை, இது இங்கே வந்து நான் சாப்பிட்டதில் நான் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா, சியோ ஃபிஷ் ஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கவே சமத்தனமாக இருக்குது, பார்க்க பயங்கரமாக இருக்குது, அண்ட் இதுக்கு பேரும் பயங்கரமாக இருக்குது. சியர் ஃபிஷ்ன்னு வச்சுருக்காங்க. சியர் ஃபிஷ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் வஞ்சிர மீன் தான், அதை தான் சாப்பிட போகிறோம். ஆமாம், நம்ம ஊர் வஞ்சிர மீன். நம்ம வீட்டிலலாம் எப்படி மசாலா மஞ்சள் மிளகா பொடி அது போட்டு பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்து பெப்பர் போட்டு பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு, இன்னும் ஏதோ அந்த இது என்ன சொல்லுவாங்க, ஆரிகானோஸ் போட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செமையாக இருக்குது. பார்க்குவேன், பிளாக் கலரில் கொஞ்சம் ஒயிட்டாக அந்த ஃப்ளஷ் அப்படியே தெரியுது, சூப்பராக. ஆமாம், ஃபஸ்ட்டு பீஸ் ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணிக்கலாம். மேலே பட்டர்லாம் போட்டிருக்காங்க, ஃபிஷ்ஷில் பட்டரா? ஆமாம், ஃபிஷ்ஷில் மேலே பட்டர் போட்டிருக்காங்க. இது பாருங்க, பார்க்கவே கொஞ்சம் அப்படியே ஒயிட்டாக, மேலே வந்து அந்த மசாலாலாம் போட்டு பக்காவாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துக்கலாம். மந்திர மீன் நல்ல தன்மையோடு இருக்குது. என்ன தலை டேஸ்ட் இப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த மேலே இருக்க மசாலா அப்படி இருக்குல்ல. இது வரைக்கும் நான் மீனில் இப்படி ஒரு மசாலா போட்டு சாப்பிட்டேன். எஸ் எஸ் எஸ், நானும் சாப்பிட்டதில்லை. நம்ம இப்போ நாரிக்கான, நம்ம இப்போ வேற எங்கேயாவது வெளில போனால் கூட இந்த பாஷா ஃபிஷ் தான் தருவாங்க. இந்த பாபி நேஷன் அந்த மாதிரி காலையிலலாம் போனால் ஒரு ஃபிஷ் தருவாங்கல்ல, அதோடய டேஸ்ட் நிறைய டேஸ்ட் தருவாங்க. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்ருக்க மாட்டோம் கண்டிப்பாக.
அதுவும் அந்த பட்டரோட இப்படி தொட்டு டிப் பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கு. நல்லா ஃப்ளஷ்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக செம சாஃப்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா வந்து ரெண்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஒன்று பார்த்தோன்னா டீடாக்ஸிஃபயர், டீடாக்ஸிஃபயர்னால் வந்து ஆரஞ்ச் பைனாப்பிள் வித் கார்லிக் அண்ட் மின்டா. ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் வேண்டாம் போடுவாங்க. ஓகே ஓகே, ஜிஞ்சர் அண்ட் மின்ட், ஜிஞ்சர் அண்ட் மின்ட். ஸோ இது பார்த்தோன்னா கிளென்சர், குக்கும்பர், ஸ்பினாச், அப்புறம் வந்து அவகேடோ போட்டு. இதே குடி, நான் இதை குடிக்கிறேன். டேய் சரி ஓகே, நாங்கள் தான் வருவோம், எப்படியும் பரவாயில்ல, நான் இது குடிச்சிட்டு வரேன். ஸ்மெல் பார்த்தோன்னா ரொம்பவே ரொம்ப ரொம்பவே அந்த காட்டிலலாம் ஒரு புனிதமான ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல் பண்ண ஒரு மாதிரி பச்சை பசும், பச்சை வாசனை, பச்சை வாசனை அப்படியே அந்த பசுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல். டேஸ்ட் பண்ணி வாங்குவோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? வாய் செஞ்சுரா எங்க, இது வந்து நல்ல கிளென்சர். இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. உடம்புக்கு உங்களுக்கு நல்லது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க. இந்த ஜூஸ் சூப்பராக இருக்குது, நல்லா இந்த வெயிலுக்கு எதமாக சூப்பராக இருக்குது. எப்படி திரும்ப இருக்கு? பச்சை இலைய குடிக்கிற மாதிரி இருக்கு, அரைச்சு ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு இலைய. இதுல ஆரஞ்சு ஃபிளேவர், பைனாப்பிள் ஃபிளேவர், இந்தியர் ஃப்ளேவர் எல்லாம் வருது. இப்போ நான் வந்து இது இவன் கேட்குறான், ஆனால் நான் வந்து கொடுப்பேன். எவ்வளோ கொடுப்பேன் பாவம். அதான் இதை குச்சிக்கோ போ, வேணும்ண்ட. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்னா இது வந்து கொடுங்க. 100% கேரண்டி உடம்பு நல்லா இருக்கும், ஆனால் வாய் இதாகிடும். சிக்கன் பை அண்ட் பல்சாமிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா வந்து சிக்கன் பை வந்துருச்சு வித் இது ஏதோ மயனீஸ் மாதிரி, செமையாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதோ இதுதான் சிக்கன் பை, சாப்பிட்டு பண்ணலாமா? எஸ் எஸ் எஸ், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், போயிடுவோம். நல்லா கிறிஸ்பாக இருக்குது, இந்த பஃப்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி இருக்குங்க, கிறிஸ்பாக கர் கர் கருக்குன்னு சும்மா தொடர் போதே சாப்பிட வருது. எனக்கு எடுத்து கொடுக்கு பாருங்க, சிக்கன்லாம் செம்மையாக இருக்குது பார்க்கவே. அப்படியே சிக்கன் இது போட்டு பை, ஆஹா உள்ள நல்லா சூடாக இருக்குது. அந்த ஒயிட் சாஸ் போட்டு மனிஸ் உள்ளே போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒயிட் சாஸ் அண்ட் சிக்கன் செம்ம டேஸ்ட்டுப்பா. ஓ மை காட், சிக்கன் சூப், இவ்வளோ ஏதோ ஒரு சிக்கன் சூப்பராக இருக்குது உள்ள, சத்தியமா சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா செம்ம டேஸ்ட்டு நிஜமாவே, வா வா வா. இது சேர்த்தா எப்படி இருக்கு? சொர்க்கத்துக்கு போயிருக்கியா? இப்போ போ, இதோட சாப்பிட்றதே, இதோட வெறுமா சாப்பிட்றதே செம்மையாக இருக்கு. எஸ் வெறுமாவே இன்னும் நல்லா இருக்கு. பைனா மோஸ்ட்லி வந்து இந்த நீங்கள் சாக்லேட் பை கேக் பை சாப்பிட்ருப்பீங்க, அது பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது பையன்னு உள்ளே வந்து சிக்கன் அப்படியே உள்ள சிக்கன் ஒயிட் சாஸு டொமேட்டோ அதெல்லாம் போட்டு வெளில பார்த்தோன்னா கிறிஸ்பாக தந்துருக்காங்க. இந்த லேயரு பேஸும் இருக்கட்டும், இந்த இதுவும் இருக்கட்டும், நீங்களே பாருங்க நல்லா பாருங்க. டே ஃபுல்லாக கிறிஸ்பா செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து நல்லா இதெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸு சிக்கன் அப்படியே சிக்கன்லாம் செம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டு செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா வந்து திராமிசு, இது வந்து ஆச்சா இது பேர் என்னடா தலை, இதுதான் திராமிசு. ஆ இது காஃபி ஃப்ளேவர்,
காஃபி ஃப்ளேவர் இது வந்து கேரமல் திஸ் இஸ் வந்து கேரமல் கிரீம் இது வந்து ப்ளூபெரி சீஸ் கேக் அண்ட் தென் இது பார்த்தனா டபுள் சாக்லேட் மூஸ் ஆஹா ஐயோ பார்க்கவே அப்படி இருக்குங்க மேல அந்த லேயரு நான் ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுருவேன் செம்ம அப்படியே ஃபர்ஜியாக இருக்கு எப்படி பாரு எப்படி மூவ் ஆகுது பாருங்க டாயிங் 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 ஓகே வா 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 கீழே கேக் போட்டு சொல்லுங்க சொல்லுங்க உங்க கருத்தை நிஜமாவே சொல்லி ஆகணும் செம்ம டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்குங்க அப்பா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அப்படி இருக்கு ரொம்ப இன்டல்ஜா அப்படியே அந்த சாக்லேட்டோட எஸ்என்ஸ் செம்மையாக இருக்குது செம்ம க்ரீமியாக மூஸ் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக இந்த மூஸ் பார்த்தீங்கன்னா கீழே கேக் வச்சு மேலே அந்த ஒயிட் க்ரீம் போட்டு நடுவில் வந்து நடுவில் பார்த்தோன்னா அந்த சாக்லேட் வந்து சின்ன பேஸ் தான் ரொம்ப சின்னதில் கரெக்டாக தந்திருக்காங்க மேலே அந்த ஒயிட் பேஸ் கரெக்டாக இதுவும் ஒரே மாதிரி தான் தந்திருக்காங்க கீழே கேக் வச்சு நான் டேஸ்ட் பார்த்தோன்னா நிஜமாவே அருமையாக இருக்குங்க செம டேஸ்ட்டு அடுத்தது நம்ம ப்ளூபெரி சீஸ் கேக்கை ட்ரை பண்ணிடலாம் பாருங்கள் சீஸ் கண்டிப்பாக எல்லாம் சீஸ் கேக் சாப்பிட்ருப்பீங்க இது இங்கே வந்து இதுவும் இது ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல்னாங்க ஸோ இதுவும் ட்ரை பண்ணிடலாம் ஆஹா ஆஹா பாருங்கள் சீஸ் சூப்பராக இருக்குது செம சீஸாக இருக்குது கீழே பார்க்கவே இல்லை அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்குது ஆனால் பிஸ்கெட் இல்லை ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் கரெக்டாக தந்திருக்காங்க அந்த பேஸு மேலே ப்ளூபெரி போட்டு கீழே சீஸ் கேக் அந்த சீஸ் டேஸ்ட்டோட வேற லெவலில் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணலாம் இதுவும் ட்ரை பண்ணலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது சாப்பிட்டதுக்கு எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட்ஜெட் சீஸ் கேக்கில் பிஸ்கெட்டாக போடுவாங்க மோஸ்ட்டாக ஆமாம் கீழே வந்து எப்பவுமே அந்த பிஸ்கெட் லேயர் இருக்கும் இதில் வந்து பிஸ்கெட் லேயர் தான் ஆனால் வந்து கருக்கு கருக்குன்னு ரொம்ப இல்லாமல் லைட்டாக இருக்கு அந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட்டு டிராமிசு இங்கே இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி கேட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க சில பேர் அந்த ஜார் டெசர்ட்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்துக்கலாம் மேலே கொக்கோ போடலாம் தானே அந்த ரம் சேர்ந்துருக்கோம் ஆமாம் இதில் வந்து ரம்மு டாலா சம்திங் டெசர்ட் உனக்கு நிறைய குடிச்சு பழக்கமா இருக்கும் என்னடா நம்பிட போறாங்கடா எடுத்தாச்சு உள்ள நடுவுல பாத்தீங்கன்னா மேல கிரீம் போட்டு நடுவுல கேக் மாதிரி இருக்குங்க பாருங்க மேல சாக்கோ போட்டு இது போட்டு செமையா இருக்கு நல்லாயிருக்கு காஃபி ஃப்ளேவர் வருது அப்புறம் சொன்ன மாதிரி அந்த ரம் டேஸ்ட்டாக என்னென்னு தெரில ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு டேஸ்ட் மேபி அது காஃபியாலன்னு நினைக்கிறேன் நாட் ஷியோர் சாக்லேட்டியாக சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த டெராமஸ் வந்து இது காஃபி தான் மெயின் லைட்டாக நாக்கில் கிர்ருன்னு இருக்கா கிர்ருன்னுலாம் இல்லை இல்லை அப்படி இருந்தால் ரம் இருக்குது ரம் இருந்தால் அப்படி இருக்கும் என்ன ராகுல் பழக்க தோஷம் போல மாட்டினியா கிர்ருன்னுலாம் இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்துக்கலாம் ஓகே இது வந்து நெக்ஸ்ட்டு இது பாருங்க மேலே தண்ணி இருக்குது அது தண்ணி நீங்கள் வச்சுப்பீங்க அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு அதுதான் கேரமெல்லாம் கேரமல் லாட்டே கேரமல் க்ரீம் வாவ் கேரமல் அது வந்து புட்டிங் மாதிரி இருக்கும் கேரமல் க்ரீம் அப்படி தான் சொன்னாங்க எடுங்க எடுங்க ஃபஸ்ட் நம்ம இந்த ஜூஸை ட்ரை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டிங் நான் நார்மலாகவே அந்த ஒரு கசப்பு டேஸ்ட்டோட ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் அந்த கொஞ்சம் இது ஸோ ஓகே நம்ம இப்போ புட்டிங்கோட ட்ரை பண்ணிடலாம் கேரமல் க்ரீம் புட்டிங் வா வாஹாஹா தகு 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 தகுன்னு ஆடுது அப்படி ஆடுதுங்க வா நல்லாயிருக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கரெக்டாக ஸ்வீட்னஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது
பக்காவாக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸ் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது, அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷியாக செம்ம அந்த ஒரு அந்த ஃபட்ஜு அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது நிஜமாவே. அந்த கேரமலோடு சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி காமிக்குது, பக்காவாக இருக்குது. கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் நினைக்கிறேன், ஸ்வீட் கொஞ்சம் கம்மியா இருக்கு நடுவில் இதெல்லாம் போட்டு, மற்றபடி எல்லாமே பக்காங்க. எனக்கு பிடிச்சது ஜாலியா நிம்மதியா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா எங்க அவர் ஒருத்தர் இருந்தாரு, எதுங்க கோல் காஃபியா? ஆமாங்க, முந்தைய சேர்த்து நானே பாதி முந்தைய முடிச்சிட்டியாடா? ஆமா. நைஸ்டா, எப்படா நீ வீடு தானே எடுத்துருந்த? எடுக்க எடுக்க. ஆமா, ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மட்டும் வச்சேன், நீ டேஸ்ட் பார்த்து மக்கள் சொல்லணும்ல. வெரி நைஸ், நல்லா பண்றாரு, சிறப்பா பண்றாரு நம்ம ராகுல். ஓகே, இது வச்சு பாக்கலாம். நீயே குச்சு, நல்லாதான் இருக்கு. எனக்கு காஃபினா ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் லைட்டாக இது வந்து சுகர் இன்னும் ஆட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி செம்ம சூப்பராக இருக்குது, சும்மா ஜாலியாக சொன்னேன், செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப இது ரொம்ப பிடிச்சது. ராகுல், இது நீ அப்படியே வச்சுக்கோ, இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். எனக்கு நல்லா இருக்குதா? நீ அதை சாப்பிடு, உனக்கு தான் ரம்முனா ரொம்ப பிடிக்கும்ல. அப்படியே செல்ஃபி இல்லவே, உனக்கு தான் ரம்முனா ரொம்ப பிடிக்கும்ல, நீ அதை சாப்பிடு. நல்லா பண்ணுறமா நீ? நல்லா பண்ணுறனா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து டிஷ்ஷஸ்லாம் வி ஹவ் ட்ரைட், புதுசு புதுசாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோம். எனக்கு ரொம்பவே வந்து அந்த லேம் சாண்ட்விச் எந்தன்னு பார்த்தோன்னா சிக்கன் பை, ரியலி அமேசிங், சம்மர் டேஸ்ட், கண்டிப்பாக இங்கே வந்து அதை ட்ரை பண்ணலாம். எந்த நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டெசர்ட்ஸில் வந்து எனக்கு அந்த கேரமல் புட்டிங் அண்ட் தென் ப்ளூபெரி சீஸ் கேக்லாம் சம்மர் டேஸ்ட்டு. அப்படியே அந்த சீஸ் கேக் எடுத்து வாயில் போடும்போது அப்படியே ஏறிச்சுங்க, போதே இல்லை, அப்படியே சுகர் ரஷ்ன்னு வாங்க, அப்படியே ரஷ்ஷை நரம்புலலாம் ஓடி வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் நீங்கள் டெசர்ட்ஸில் இது ட்ரை பண்ணலாம், அண்ட் தென் அந்த சிக்கன் பாயெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானை டிங் அமுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.